யாரு? நீங்க யாரு பிரதர்? அமைதியாக்க சொல்றீங்க. இந்த குழந்தைகள் அமிர்தா பாலாஜி இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க விளையாட்டுத்தனமா வந்து ஆரம்பிச்சது பத்மசா சாத்திரியில வந்திருக்க நம்ம ஸ்கூலையும் டேமேஜ் பண்ணுவோமா அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. விசாரிங்க, ஏங்க இல்லங்க, விசாரிக்கிறது முறையா விசாரிங்க, ரெண்டு தரப்பையும் விசாரிங்க. ஒரு மகானை வந்து ஒரு சித்தரை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணி அவரோட இமேஜை கெடுத்திருக்கு பொதுவெளியில. இதை வந்து நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம், மன உளைச்சலோட இருக்கோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் மன உளைச்சலோட இருக்கும். இட்டுக்கட்டி சொல்றப்ப பாத்தீங்கன்னா, ஆமா இட்டுக்கட்டி தான் சொல்லிருக்காங்க. ஏங்க விக்டீம ரெடி பண்ணணும்னு பேசியிருக்காங்க, அந்த ஆவணமே இருக்குங்க. ஆனா 30 வருஷமா அங்க நடக்கிற விஷயங்களை பேசுற ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. நக்கீரன் மேற்போக்கா பேசுறாங்க, அவர் அண்ணன் எனக்கு தெரியும், 3 சந்திப்புகளை நான் பாத்திருக்கேன். இல்ல மேற்போக்குன்னு நான் சொல்லவே இல்லைங்க. நக்கீரன் கோபால் அண்ணனும் இன்னும் நிறைய தோழர்கள் வந்து இதை உண்மைன்னு நினைச்சுதான் பேசுறாங்க. பாபா வந்து உடல்நல குறைவுனால இருக்கிறதுனால அவர் வரலன்னு சொல்றாங்க. அவரை இப்ப கைது பண்ண போறதா வந்து தகவல் வருது. நீங்க எதுக்கு அமைதிக்கா? அப்ப அமிர்தா அமைதிக்காக சொல்லுங்க. அமிர்தா பாலாஜிய வணக்கம். நான் திரைப்பட நடிகர் சண்முகராஜா பேசுறேன். எனது குருநாதர் வந்து சிவசங்கர் பாபா. நான் 6 வருஷமா சித்தர் வழிபாட்டுல இருக்கேன். கடந்த 4 ஆண்டுகளா பாபாவோட இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 7 நூல்கள் வந்து அவர் பேரில் நான் தொகுத்துருக்கேன். இந்த நூலே பார்த்தீங்கன்னா 236 ஆளுமைகள். பாபா வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட மாணவர். சேஷன்லேருந்து 236 ஆளுமைகள் அவரை பற்றி சொன்ன கருத்துக்கள் இருக்கு. ஆனால் கடந்த 20 நாட்களாக கிட்டத்தட்ட 176 வீடியோக்கள் பாபா வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது. அந்த உண்மையை வந்து அது உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் பக்தர்கள் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை வைக்கிறோம். இதை மேனேஜ்மெண்ட்டில் சொன்னோம். அவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், ப்ரெஸ் மீட்டும் மறுப்போ எதுவுமே சொல்லலை. அது பொது வெளியில் வந்து பயங்கர ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு காரணம் யாருன்னா, அமிர்தா பாலாஜி ஆசிஃப்ன்ற முன்னாள் மாணவர்கள், அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து டிசி வாங்கிட்டு போன முன்னாள் மாணவர்கள் வந்து பாபா மேலே இந்த பத்மசேஷாத்திரி சூழலை காரணமாக வச்சு பாபா மேலே அபாண்ட குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே யார் மேலே கோபம் அப்படின்னா, அங்கே உள்ளே இருக்கிற ஒரு சில ஆசிரியர்கள் அந்த அட்மின் மேலே தான் கோபம். ஆனால் பாபா மேலே அதை திசை திருப்பி, பாபா வந்து குற்றமற்ற, அவர் வந்து அவர் குருனை யாருன்னா ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சாமி, யோகி ராம்சுரத்குமார், ராகவேந்திரர், இந்த மாதிரி வந்து கோடிசாமி, இந்த மாதிரி ஆட்கள் குருவை சித்தர் வழிபாடை, நம்ம மண் சார்ந்த சித்தர் வழிபாடை முன்னெடுக்கிறவர். ஜாதி மதம் அவர் கிடையாது, எந்த பற்றும் அவர் கிடையாது. அவர் இந்த பெண்கள் விஷயத்தில் கிட்ட கூட போகிறதில்லை. அவ்வளவு நிறைய பெண்களை ரொம்ப மரியாதையோடு நடத்தி அவங்கள படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 50 லட்சம் டிவோட்டிஸ் வந்து உலகம் முழுக்க அவருக்கு இருக்காங்க. அவர் வந்து இந்து பிராமணர் குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அந்த பள்ளி வந்து இந்து பிராமண பள்ளின்றாங்க, அது கிடையாது. எல்லா சாதியினரும் இருக்காங்க. 98% மீடியாவில் சொல்கிறாங்க அவங்க இந்து பிராமின் பசங்க படிக்கிறாங்கன்னு, அது கிடையாது. பாபா வந்து புத்தருக்கு ஜெயினுக்கு அல்லாஹ் கோயில் எல்லாமே கட்டி வச்சிருக்காரு, மசூதி உள்பட சர்ச் உள்பட எல்லாமே கட்டி வச்சிருக்காரு. ஜாதி மதம் இல்லாத பற்றற்ற ஒரு மகானை இவங்க வந்து 20 நாளில் வந்து பயங்கர அவதூறுகளை கிளப்பி ஒரு காம கொடூரன் ரேஞ்சுக்கு வந்து சொல்லி வச்சிருக்காங்க. இதில் மீடியாவை சேர்ந்த நம்ம தோழர்கள், நிறைய நண்பர்கள், இப்போ ஜல்லிக்கட்டு, மீத்தேன், 8 வழி சாலையிலாம் நல்ல கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போன நண்பர்கள் வந்து இதை உண்மைன்னு நினச்சி இந்த மெட்டீரியலை எடுத்து அப்படியே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருமே இதை மறுபரிசீலனை பண்ணணும். காவல்துறை, அரசு எல்லாமே இதை வந்து தீவிரமாக பார்க்கணும். இந்த குழந்தைகள் அமிர்தா பாலாஜி இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க விளையாட்டுத்தனமாக வந்து ஆரம்பித்தது பத்மசாஸ்திரியில் வந்திருக்க நம்ம ஸ்கூலையும் டேமேஜ் பண்ணுவோமா அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பூதாகரமாக வந்து ஒரு மகானை வந்து ஒரு சித்தரை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணி அவரோட இமேஜை கெடுத்திருக்கு பொது வெளியில. இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், மன உளைச்சலோடு இருக்கோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் மன உளைச்சலோடு இருக்கோம். யாரும் வெளியில் வந்து எல்லாரும் பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க. நாளையிலேருந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பொது வெளியில் வந்து நிறைய வந்து கருத்துக்கள் வந்து பகிரப்படும். ஏன்னா நேற்று வந்து போக்சோ சட்டம் வந்து அவர் மேலே போட்டிருக்காங்க. நாங்கள் இது வந்து மேனேஜ்மெண்ட் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது சரியாயிரும், இந்த விசாரணையோடு முடிஞ்சு போயிடும் நினச்சா போக்சோ வரையும் போயிடுச்சு அப்படின்ற கட்டத்தில் நாங்கள் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு இதில் வந்திருக்கோம். பாபா வந்து உள்ளுக்குள்ள கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அன்னதானம் அது இதுன்னு வந்து மக்களுக்கு ஒரு சேவையை செஞ்சுட்டு தான் இருக்காரு. 2.5 வருஷமாக அவருக்கு ஸ்கூல் பக்கமே போனதில்லை. அவர் நேரடி டீச்சர் கிடையாது, ட்ரஸ்டில் மெம்பர் கிடையாது, அவர் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் கூட கிடையாது அவருக்கு. நானே அவருக்கு என் காரை நீங்கள் எடுத்துங்க பாப்பா, அடுத்த மற்ற நண்பர்கள் காரில் வர்றீங்கன்றப்ப எனக்கு எந்த உடமையும் நான் வந்து ஒரு சித்தர் வந்து வச்சுக்கக்கூடாது, எனக்கு உங்கள் காரெலாம் வேணாம், என் சார்பில் நீங்களே பயன்படுத்துங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னார். அப்படி ஒவ்வொரு இதுலையும் வந்து அவர் வந்து ஒரு பற்றற்ற நிலையில் ஒரு நல்ல சிந்தனையோட ஆலங்காயம், நம்ம வடகர் மாவட்டம் ஆலங்காயத்தை சேர்ந்தவர். அப்படி ஒரு சிந்தனையில் வந்து நிறைய இலக்கியம், ஜேர்னலிசம் பற்றிலாம் நிறைய கூட்டங்கள் நடத்தியிருக்காரு, ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய கலப்பு திருமணங்கள் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் வந்து வறுமையில் இருக்கிறவங்க வந்து மாங்கல்யம் கூட கொடுத்து கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறாரு அவர்.
சாதி இல்லைன்னு சொல்றவரு மதம் இல்லைன்னு சொல்றவரு எல்லாத்துலயுமே எந்த பற்றும் இல்லாத ஒருத்தர் 72 வயசு ஆகுது இன்னைக்கு அவருக்கு இன்னும் 4 வருஷத்துல உடலை விட்டுருவேன்னு சொல்றாரு சித்தர்கள் பாசையில அப்படிப்பட்ட ஒருத்தர் மேல வந்து ஒரு அவதூறுகளும் ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்கன்னா இதை எல்லாமே நல்லா ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு சரியான முடிவுக்கு காவல்துறை வரணும் அரசும் வரணும் ஏன்னா இந்த அரசு வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுக்குறாங்க எல்லாம் நம்மளுக்கு தமிழ் மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டு வருது அந்த சூழல்ல இந்த பத்மசேஷாத்திரி மாதிரியான விஷயங்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒருத்தரை வந்து தண்டிக்கிற ஒரு விஷயமா இது வந்து நடந்துடக்கூடாதுன்றதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இது அரசுக்கு நாங்க வைக்கிறோம் நாங்க சில அதிகாரிகளை பார்த்து நானே நேரடியா போய் பேசினேன் இருந்தாலும் அரசுக்கு எங்க பக்தர்களோட வேண்டுகோளா அவரோட டிவோட்டி மாணவர்கள் அவங்க எல்லாரோட வேண்டுகோளா நாங்க வந்து இதை முன்வைக்கிறோம் தயவு செஞ்சு இதுல ஒரு நல்ல ஒரு நீதியான விஷயம் நடக்கணும் அவருடைய தரப்புல எல்லாத்துக்குமே வந்து சட்டப்படி அதான் நான் சொல்றேனே நான் வந்து இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்த போலீஸ் வந்த 3வது நாள் அதாவது 28ஆம் தேதி நடத்த சொல்லி கேட்டேன் மேனேஜ்மெண்ட்ல அவங்க நம்ம மேல தப்பு இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு எஸ்பிக்கு சிஎம் செல்லுக்கு சைபர் கிரைமுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்புறம் முதல் முதல்ல அவங்க வந்து குழந்தைகள் நல உரிமையிலேருந்து கமிட்டி வந்துச்சு அவங்களுக்கு எல்லாத்தையுமே விசாரணைக்கு எல்லாருக்கும் உடன்பட்டு எல்லாமே கொடுத்தாங்க அப்புறம் 6 பேர் மேல சம்மன் வந்துச்சு அதுக்கு 5 பேர் போனாங்க பாபா மட்டும்தான் இன்னும் போகணும் அதுக்கடையில இந்த மாதிரி இந்த ஒரு இது வந்திருக்கு இதுல இல்ல இல்ல அப்படி இல்ல நாங்க வெளியில வந்து பேசுங்க பேசுங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க இல்ல சார் என்னை மாதிரி ஒரு 50,000 பேர் வெளியில பேசிக்கிட்டே இருக்கோம் திரு விரைவில் வந்து அங்க மேனேஜ்மெண்ட்லயே போய் சண்டை போடுறதா இருக்கோம் நாங்க கேட்டு முன்னாடி போய் இப்ப எங்களோட திட்டம் என்னன்னா அடுத்த திட்டம் என்னன்னா கேட்டு முன்னாடி போய் 200 பேர் சேர்ந்து சண்டை போடணும் மேனேஜ்மெண்ட்ல நாங்க சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி போக்சோ வரையும் வந்துருச்சே நீங்க வந்து இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நாங்க சண்டை போடுறதா இருக்கோம் இப்ப எங்களை அடுத்தது வந்து சிபிசிஐடிக்கு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்புறம் உங்களுக்கும் பொதுவெளியிலையும் அதை கொடுக்கணும் மீடியாவுக்கும் கொடுக்கணும் அதுக்கு அடுத்து எப்படி 1 or 2 days அது நடக்கும் அதுக்கடுத்து சிபிசிஐடி கொடுக்கணும் அப்புறம் அவங்ககிட்ட போய் முறையா இப்ப நாங்க சொல்ல சொல்ல கேட்காம நீங்க இந்த வேலையை பண்ணிருக்கீங்களே நினைச்சுதான் இல்ல சார் நாங்க வந்து சார் மேனேஜ்மெண்ட் வழக்குக்கு முன்னாடி பேசியிருக்கணும் அவங்க பேசியிருப்பாங்க இது பண்ணுவாங்க சட்டப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு நேத்து போக்சோ போடுற வரையும் சார் இது விசாரணை தான் நினைச்சுட்டு இருக்கோம் ஆமா வழக்கு அது ஒரு தனி டீம் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் லீகலா பண்றாங்க இப்ப எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நாங்க என்னன்னா நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க வந்து சந்திச்சு சொல்றோம் இதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா இப்ப மேனேஜ்மெண்ட் வந்து லீகலா போறாங்க சட்டப்படி எல்லாரையும் போய் சந்திச்சு எல்லாம் விசாரணைக்கு எல்லாம் பதில் சொல்றாங்க 3 மணி நேரம் விசாரணை நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா விசாரணைக்கு அப்புறம் எப்படி போக்சோ வந்துச்சு அது எங்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே டிவோட்டிஸ்க்கு எல்லாருக்குமே பெரிய மன உளைச்சலா இருக்கு ஆமா நான் வந்து நாங்க சம்பளத்துக்கு பணிபுரியலங்கன்னா நான் பாபாவோட டிவோட்டி 4 வருஷமா அந்த ஏரியாவிலே தான் இருக்கேன் டெய்லி நான் பாபாவை சந்திக்கிறேன் இல்ல 6 வருஷம் சித்தர் வழிபாடுங்க நான் வந்தது 4 வருஷம் பாபாவோட இருக்கேங்க நீங்க வந்து நான் தெளிவாதான் எனக்கு வந்து நான் உண்மையை தான் பேசுவேன் நான் உண்மையை தான் கரெக்டா சொல்லிடுவேன் 6 வருஷமா சித்தர் வழிபாட்டுல இருக்கேன் 4 வருஷமா பாபாவோட இருக்கேன் அவருக்கு ஒரு பர்சனல் லைஃப்னே கிடையாதுங்க 24 மணி நேரமே அவர் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்ல புகார் வந்து இட்டுக்கட்டி சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஆமா இட்டுக்கட்டி தான் சொல்லிருக்காங்க ஏங்க பிக் டீம் ரெடி பண்ணணும் பேசிருக்காங்க அந்த ஆவணமே இருக்குங்க இப்ப நீங்க 4 வருஷமா தான் பேசுறீங்க ஆனா முன்னாள் மாணவர்கள் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள் இப்ப அவங்களோட இதுவா வந்து வெளியே சொல்றாங்க அப்ப அவங்களோட இதுவும் விசாரிக்க வேண்டிய பொது வெளிக்கு வந்திருக்கு ஆமா இருக்கும்போது 4 வருஷமா தொடர்புல இருக்கேன் இல்ல 4 வருஷமா நான் இருக்கேங்க ஆனா 30 வருஷமா அங்க நடக்கிற விஷயங்களை பேசுற ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க யாரும் வரலையா இல்ல அவங்க எல்லாரும் வருவாங்க அவங்க நாளைக்கு 200 பேர் அங்க போறாங்க அவங்க எல்லாருமே பொதுவெளியில நாளையில இருந்து நீங்க சோசியல் மீடியால பாருங்க எல்லாமே இருந்தாங்க தருமபுரியில மட்டும் ஒரு இடத்துல வந்து ஒரு சமரசனா இதே மாதிரி அமைப்பு நடக்குது பாபாவுக்கு சார்ந்த ஒரு இது அவங்க வந்து பாபாவை கும்பிடுறாங்க அவங்க மட்டும் 20 வீடியோ பண்ணி ரெடியா இருக்காங்க மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா பொறுமையா இருங்க விசாரணை போகுது அந்த வீடியோஸ் எல்லாம் நாளையில இருந்து கிளம்பி வரும்
எல்லாருமே அத கருத்துக்கள் சொல்வாங்க இப்ப நான் சொல்ற கருத்துக்கள் மாதிரி நித்யானந்தா போன்றவர்கள் இதே மாதிரி தான் வந்து சொற்பொழிவாற்றி சேவைகள் செஞ்சதா வந்து காமிச்சாங்க ஆனா அது ஆதாரப்பூர்வமா நக்கிரன் நீங்க சொல்ற மேற்போக்கா பேசுறாருன்னு சொல்றீங்க இல்லையா இல்ல மேற்போக்கா பேசுறாரு நான் சொல்லல அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு நக்கிரன் அவர் வந்து இல்ல நக்கிரன் மேற்போக்கா பேசுறாரு அவர் அண்ணனா எனக்கு தெரியும் மூணு சந்திப்புகள நான் பாத்துர்க்கேன் இல்ல மேற்போக்கு நான் சொல்லவே இல்லங்க எப்படி அவர் அப்ப ஆதாரத்தோட பேசுறாரு இல்ல 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 ஆதாரம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா இது உண்மைன்னு நம்புறாரு तनि दयवाल இப்படி குற்றச்சாட்டுகள் தயவு செஞ்சு சோஷியல் மீடியா சமூக அக்கறையோட இருக்கிறவங்க வைக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இப்ப வந்து கொரோனா அது இதுன்னு வேற வேற திசைகளை நோக்கி அரசு போய்கிட்டு இருக்கிறப்ப இது திசை திருப்புற மாதிரி அது உண்மையா செஞ்ச சிலரை வந்து சிலர் வந்து சில மேல உண்மையா குற்றச்சாட்டுகள் கூட இருக்குன்னு சொல்றாங்க சில பள்ளிகள் மேல அதை திசை திருப்புற மாதிரி இந்த வேலையும் செஞ்சா எல்லாரையும் நல்லவங்களையும் கூட்டி உள்ள தூக்கி போட்டா இது மொத்தமா ஒரு காமன் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே நீர்த்து போயிடும் சார் அந்த பாபா அந்த அந்த ஸ்கூல் அந்த மேனேஜ்மென்ட் தரப்புல ஏதாவது பேட்டி தருவாங்களா அதுக்கான ஆதாரம் அவங்க வந்து அவங்களுமே விரைந்தாருங்க மேனேஜ்மென்ட் தரப்புல உங்களுக்கு பேட்டி தருவாங்க அதை விட என்னன்னா பாபா வந்தாருனா கண்டிப்பா அவங்களை கூப்பிட்டு பேசுவாரு ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியும் அவர் வந்து யாருக்கும் ஒளிவு மறைவே இல்லாதவர் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாரு பாபா வந்துட்டாருனா நானே ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றேன் குழந்தை நல கமிட்டில இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அந்த அமிர்தா பாலாஜி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கறப்ப வந்து நீங்க எப்படி வந்து நீங்க இத வந்து உண்மை நம்ப முடியும் சார் அந்த பேக்ரவுண்ட வந்து காவல் துறை தான் சார் கண்டுபிடிக்கணும் நாங்க எப்படி கண்டுபிடிங்க எது அடிப்படையில் நீங்க அவங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எந்த எங்க அவங்க பேசுறதே ஆவணமே கிடைச்சிருக்குங்க என்ன ஆவணம் அது வெளியிடுங்க அவங்க வெளியிடுவாங்க அததான் வெளியிடுவாங்க விரைவில் நேர்ல விசாரிக்க போறாங்க குழந்தைகள் நல ஆணையத்துக்கு எந்தவிதமா சப்போர்ட் பண்ணவே இல்ல அந்த பள்ளி நிர்வாகம் அதனால தான் அவங்க சம்மன் அனுப்பிச்சாங்க அந்த சம்மனுக்கு வந்து பாபா முதல்ல அவர் வரவே இல்லன்னு தான் இல்ல இது வந்து தவறான செய்தி என்னன்னா குழந்தைகள் நல ஆணையம் வந்து உள்ள வந்து பார்த்துட்டு சரஸ்வதி அம்மா வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த பள்ளிக்கு வந்தோம் மாணவர்கள் யாரும் இல்ல நாங்க திரும்ப வந்து விசாரிப்போம்னு சொன்னாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் 11 ஆம் தேதி சம்மன் அனுப்புனாங்க 11 ஆம் தேதி 5 பேர் போய் அங்க போய் பேசிருக்காங்க 3 மணி நேரம் விசாரணை நடந்துருக்கு அதுக்கு அப்புறம் அவங்க போட்டுருக்காங்க இதுல என்னன்னா பாபா வந்து உடல்நல குறைவுனால இருக்கிறதுனால அவர் வரலைன்னு சொல்றாங்க அவரை இப்ப கைது பண்ண போறதா வந்து தகவல் வருது மீடியால தான் வருது அப்ப இந்த அடிப்படையில இதுக்கு அப்புறமும் நம்ம வந்து மௌனம் காக்க கூடாது நாங்க வந்து உங்ககிட்ட பேசுறோம் அவ்வளவுதான் ஆனா இது அதுல நீங்க தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார் அவங்க தரப்பு நான் இருந்தா அவங்க விளக்க போறாங்க விளக்கம் தரல சோ இது விசாரணையில முடிவாகட்டும் ரெண்டு தரப்பையும் விசாரிங்க டிவோர்ஸ் அமைதி காக்கணும் எது எதுக்கு அமைதி காக்கணும் ஆமா எதுக்கு அமைதி காக்கணும் நீங்க யாரு பிரதர் அமைதி காக்க சொல்றீங்க அமிர்தா பாலாஜி
அமிர்தா பாலாஜி அமைதி காக்க சொல்ல வேண்டியதானே 176 வீடியோக்கு வழக்கு கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல சார். யாருக்கு? அவங்க வந்து வழக்கு கொடுக்கறாங்கன்னு விசாரணைக்கு ஏங்க நீங்க வந்து நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் ஒரு பொது வெளியில இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு ஒரு அரசியல்வாதியோ ஒரு கல்வியாளரோ யாரோ இருக்காரு கல்வியாளரோ அரசியல்வாதியோ யாரோ ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு சமூகத்துல பெரிய ஆளு அவரை வந்து மூணு நாள்ல நினைச்சா ஒரு டீம் நினைச்சா ஒரு நெட்வொர்க் போட்டு அவரை அசிங்கப்படுத்திட முடியும்ன்றது இந்த இதுக்கு அப்புறம் தெரிய வருது. இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான முன்னுதாரணம். நாளைக்கு வந்து இந்த இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்சிக்காக ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு சோசியல் மீடியா டீம் வந்து வேலை செய்யுது நெட்வொர்க் ஐடி டீம். இப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கும் வேலை செய்யுது எம்பிக்கும் வேலை செய்யுது. இப்போ அது மாதிரி நீங்கள் உங்களை ஒருத்தரை வந்து இந்த சமூகத்தில் அசிங்கப்படுத்தணும்னா ஒரு டீமுக்கு வந்து ஒரு 10 பேர் கொண்ட டீம் வந்து வேலை செஞ்சால் போதும் அவங்கள வந்து தொடர்ந்து வந்து சோசியல் மீடியா மூலமாக அசிங்கப்படுத்திட முடியுன்ற ஒரு விஷயத்த இதில் சொல்லியிருக்கு. ஏன்னா இதில் உண்மை இல்லை. ஆமாம் சட்டப்பூர்வமாக விசாரிங்கன்னு சொல்கிறோம் டீட்டெயிலாக விசாரிங்க. நீங்கள் ரெண்டு தரப்பையும் விசாரிங்கன்னு சொல்கிறோம். மூணு பேரை ஏங்க மூணு பேரை வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியில வந்து அவங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்க. இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? எந்த கமிட்டி? ஏங்க குழந்தை நல குழந்தை ரைட் சைல்ட்ரன்ஸ் ரைட்ஸ் கமிட்டியில அமிர்தா பாலாஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? அப்புறம் இது இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? நீங்க தேடுங்க சார். ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. அவரு 36 வருஷமா வந்து ஆன்மீக பணியில இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்க அங்க வந்து கேம்பஸ்குள்ள பாத்தீங்கன்னா லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்லேருந்து அருள்வழி சித்தர்லேருந்து நம்ம காஞ்சி பரமாச்சாரியார்லேருந்து நம்ம பூண்டி மகான்லேருந்து சாது கிருஷ்ணவேணி அம்மாலேருந்து கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து கோயிலில் வந்து 36 சித்தர்களுக்கு கோயில் கட்டி அவங்களோட நேரடி பழக்கம் இருக்குது. சாது கிருஷ்ணவேணி அம்மாவை கல்யாண தீர்த்தத்தில் போய் பார்த்துருக்காரு, புரோவிப்பாளையத்தில் போய் கோடிசாமியை பார்த்துருக்காரு, லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டில் போய் அருள்வழி சித்தரில் நேரடி ஆசீர்வாதம் பெற்றிருக்காரு. இப்போ உயிரோடு இருக்கிற ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சாமியை போய் நாங்கள் போய் பார்த்தோம். இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சாமி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு மன உளைச்சல்ல ஆயசமா இருக்கேன், என்னோட பேரம் பேத்தி தோல்ல கூட நான் கை வைக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறப்ப பள்ளியில பணி போட்டவங்க சில பேர் அப்புறம் அவங்க மாறட்டும் சார், விசாரிக்கட்டும் சார். அவங்க பின்னாடி எதுவும் காசு கொடுத்துருக்காங்களா என்னன்னு எல்லாத்தையும் விசாரிக்கட்டும் சார். அவங்க எது நான் என்ன சார், நான் எனக்கு எதுவுமே வேணாம். தப்பு எங்க மேல இருந்தா நீங்க வந்து தண்டிங்க. ஆனா இது தப்பு இல்ல, ரெண்டு தரப்பையும் விசாரிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். வேற எதுவுமே நாங்க சொல்லல. தப்பு இருந்தா தண்டிங்க, ரெண்டு தரப்புலையும் விசாரிங்க. ஆனால் ஒரு தரப்பை தப்பு இல்லாத தரப்பை நீங்கள் தண்டிக்காதீங்க. அது அரசுக்கு தவறான ஒரு இதை வந்து இட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நல்ல அரசு போய்கிட்டு இருக்கு. நான் வந்து திராவிட சிந்தனைகள் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் இதெல்லாம் ஈடுபாடு உள்ளாலே நான் வந்து இந்த பேட்டிக்காக நான் சொல்லலை. ஏன்னா என் நண்பர்கள் இலக்கியவாதிகள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாடக நண்பர்களுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். ஆமாம், அதுலேருந்து தாங்க எங்கள் ஆன்மீகத்துக்கு வர்றேன். நான் வந்து என்ன இப்போ ஆன்மீகம்னா யார், நீங்கள் தானே எங்கேருந்து கேட்டவர் தானே அங்கே போயிருக்காரு. சார் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கிடையாது சார், மேனேஜ்மெண்ட் உங்களை கூப்பிட்டு முறைப்படி சொல்லுவாங்க, அங்கே பேட்டி கொடுப்பாங்க. நன்றி சார், நன்றி நன்றி.